வித்தியாசமான அளவில் இருக்கும். ஏனென்றால் இந்த இந்த எல்லைக்குள் வரும் பொழுது அவர்கள் அந்த குழந்தை பெறும் பாக்கியத்தை எய்துவிட்டார்களானால் அதன் பிறகு அந்த மகப்பேறு காலத்தை அவர்கள் செய்ய வேண்டும். அந்த உடல் உறவு என்று வரும் பொழுது ஒரு பெண்ணின் நிலை வேறு, ஒரு ஆணின் நிலை வேறு. ஆணுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. குமரிக்கண்டம் அந்த லிமூரியா என்று அழைக்கப்படக்கூடிய நிலப்பகுதியில் இருந்ததுதான் ஒரு மதுரை என்ற மாநகரம். அது அழிந்து விட்டதனால் அந்த மதுரை என்ற மாநகரத்தின் வெல்கம் டு டாக்டர் சி கே நந்தகோபாலன் யூடியூப் சேனல். கடந்த சில வாரங்களாக நம்ம பாலியல் ரீதியான விஷயங்கள் பற்றி, மெடிக்கலாகவும் சைக்கலாஜிக்கலாகவும் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த வாரமும் தொடர்ந்து பேச போகிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இப்போ ஒரு ஆணுக்கும் பெண்ணிற்கும் செக்ஷுவல் டிசைர்ஸ், செக்ஷுவல் ஃபீலிங் வந்து ஒரே மாதிரி இருக்குமா? அவங்களோட உடல் ரீதியாக இது இதனால் ஏதாவது வேறுபாடு இருக்குமா, இல்லை ஒரே மாதிரி தான் இருக்குமா? இது வந்து ஒரு வித்தியாசமான கேள்வி, ஆனால் முக்கியமான கேள்வி. குணாதிசயங்கள் என்று அழைப்பார்கள், பர்சனாலிட்டி. ஸோ ஆணும் பெண்ணும் முற்றிலுமாக வேறுபடுகிறார்கள். உடல் ரீதியான மற்றும் மனோரீதியான குணாதிசயங்களில் முற்றிலுமாக வேறுபடுகிறார்கள். இதில் அந்த டிசையர் என்று வரும்பொழுது அந்த மன்மதம் என்ற அந்த அந்த ஒரு தீ, அது வந்து ரெண்டு பேருக்குமே காமன் தான், பொதுவானது தான். ஆனால் அதில் வித்தியாசம் இருக்கிறது. என்ன காரணம் என்று நான் உங்களுக்கு விவரிக்கிறேன். சமுதாயத்தின் கட்டமைப்பு, சமுதாயத்தில் வரக்கூடிய அந்த மோரல்ஸ் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுடலாம். நம்ம இங்கே உடல் ரீதியான மற்றும் மன ரீதியான வித்தியாசங்களை மட்டும் உங்களுக்கு நான் எடுத்துரைக்கிறேன். ஆண்களுக்கு மன்மதம் என்பது கண்டிப்பாக அவர்களுக்கு அதற்கு உண்டான இறை கிடைக்க வேண்டும். அதற்கு பெண்கள் தேவைப்படுகிறது. அந்த இச்சைகளிலிருந்து அவன் அந்த நேரத்திற்கு தன்னுடைய உணவை எடுத்துக்கொண்டு விலகிவிட்டேனானால் அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏனால் இருவருக்கும் உறுப்பு வித்தியாசங்கள் இருக்கின்றன, அந்த ஜெனிட்டல் ஆர்கன். பட் பெண்களுக்கு அப்படி கிடையாது. பெண்களுக்கும் மன்மதம் என்ற அந்த பசிக்கு உணவு தேவைப்படுகிறது. அதே சமயத்தில் பெண்கள் தங்களை அந்த எல்லைக்குள் ஒரு ஆணுடன் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டுமானால் அவர்களின் எண்ணங்கள் வித்தியாசமான அளவில் இருக்கும். ஏனென்றால் இந்த எல்லைக்குள் வரும் பொழுது அவர்கள் அந்த குழந்தை பெறும் பாக்கியத்தை எய்துவிட்டார்களானால் அதன் பிறகு அந்த மகப்பேறு காலத்தை அவர்கள் செய்ய வேண்டும், தங்களை ஆட்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள்தான் அந்த குழந்தையை தன் கருவறைக்குள் வளர்த்து ஈன்றெடுக்க முடியும். அதனால் அவர்களுடைய உடல் ரீதியான அண்ட் மன ரீதியான அந்த மன்மத அந்த 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 எல்லை மாறுபடும். இதுதான் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஆணுக்கு ஒன்றும் இல்லை, அவர் வருவார், தன் மன்மத எல்லைக்குள் வருவார், தன்னுடைய உறவை ஏற்படுத்தி கொள்வார், தனக்கு உண்டான விடையை பெற்றுக்கொள்வார், அதோடு அவரது முடிந்துவிடும். ஆனால் பெண்களுக்கு அப்படி கிடையாது. அவர்கள் தங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுக்கு பலவிதமான சிந்தனைகள் ஏற்படும். அதனால் உடல் ரீதியான மாற்றங்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறுபடும். இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் நினைக்கலாம், எண்ணற்ற சாதனங்கள் இருக்கிறது, எண்ணற்ற முறைகள் இருக்கிறது, அந்த மகப்பேறு இதிலிருந்து நம்மளை தற்காத்து கொள்வதற்காக சில உபகரணங்கள் இருக்கிறது, இதெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மன்மதம் என்ற அந்த ஒரு எல்லையின் வீரியத்துக்குள் வரும்பொழுது இந்த சிந்தனைகள் எல்லாம் விலகிவிடும். அந்த நேரத்தில் நாம் இதை எதையும் நினைக்க மாட்டோம். நம் இச்சைகளை போக்கிக் கொள்வதற்காகவே அவசர அவசரமாகவோ ஒரு ஒரு ஆர்வத்தோடவோ நாம் ஈடுபட்டு அங்கே அனைத்தும் முடிந்துவிடும். அப்பொழுது பாதிக்கப்படுவது பெண், மகப்பேறு என்ற ஒரு எல்லைக்குள் சென்று விட்டால். இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்கணும். அதனால் ஒரு ஒரு ஆணுடைய அந்த செக்ஷுவல் டிசையரும்
ஒரு பெண்ணினுடைய செக்ஷுவல் டிசைரும் கண்டிப்பாக வேறுபடும். சமுதாயத்தில் ஒரு நேர்மையான ஒரு திருமண உறவு என்பது மற்றும் திருமணம் இல்லாத உறவு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதையெல்லாம் நாம் இங்கே கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆனால் அந்த உடல் உறவு என்று வரும் பொழுது ஒரு பெண்ணின் நிலை வேறு, ஒரு ஆணின் நிலை வேறு. ஆணுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, ஆனால் பெண்ணுக்கு அந்த மகப்பேறு என்ற எல்லைக்குள் போகக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதனால் தங்களை அவர்கள் ஆட்படுத்தி கொள்வதற்கு முன்னால் அவர்களுடைய சிந்தனைகள் வேறு மாதிரி இருக்கும். அந்த டிசையர் என்ற அந்த மன்மத உணர்வுகள் இருப்பினும், இருவருக்கும் இருப்பினும், பெண்களுக்கு கண்டிப்பாக அந்த உடல் ரீதியான மற்றும் மன ரீதியான இந்த மன்மத இச்சைகள் சம்பந்தப்பட்ட அந்த உணர்வுகள் ஒரு ஆணிலிருந்து முக்கியமாக வேறுபடுகிறது. ஸோ டாக்டர், இப்போ நீங்கள் வந்து செக்ஷுவல் டிசைர் வந்து எப்படி வந்து வித்தியாசப்படும் அப்படின்னு சொன்னீங்க, பொருத்தமான நேரம்னு ஏதாவது இருக்கா? ஏன்னா இப்போ வந்து அனிமல்ஸ்க்கு வந்து ஒரு மீட்டிங் டைம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு சொன்னீங்க, அந்த டைமில் தான் அது இன சேர்க்கை செய்யும். மனிதனுக்கு அந்த மாதிரி ஏதாவது பொருத்தமான நேரம் இருக்கா? பொருத்தமான நேரம் என்று சிந்திப்பதற்கு முன்னால் இந்த 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 மன்மதன் என்ற இந்த எல்லைக்குள் மனிதன் எப்படி வருகிறான் என்றால், உணவு, உணவுக்கும் எண்ண அலைகளுக்கும் சம்பந்தம் உண்டு. இங்கே தான் இயற்கை ஒரு தத்துவத்தை வைத்திருக்கிறது. இந்த உணவு நீங்கள் குறைவாக உட்கொண்டாலும் அதிகமாக உட்கொண்டாலும் உங்களுக்கு இந்த மன்மதம் என்ற அந்த தீ எரிந்து கொண்டு தான் இருக்கும். உணவுக்கும் எண்ண அலைகளுக்கும் சம்பந்தம் உண்டு. நீங்கள் பசித்திருந்தாலும், நீங்கள் உணவை அதிகமாக உட்கொண்டாலும் இந்த மன்மத உணர்வுகள் உங்களுக்கு எந்த விதத்திலும் மாறுபடாது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த மன்மத உணர்வு என்பது முழுக்க முழுக்க கிரகச்சாரங்கள் சம்பந்தப்பட்டது, கதிர்வீச்சுக்கள் சம்பந்தப்பட்டது. இதற்கு அதிபதியாக விளங்குபவன் சுக்கிரன். நேரம் காலம் என்று வரும்பொழுது நம் தமிழ்ச்சான்றோர்கள் மிக முக்கியமான ஒரு விவரத்தை நமக்கு இந்த மன்மத ரீதியாக வழங்கியிருக்கிறார்கள். என்னவென்றால், இரவு 12 to 2 வரை, அதாவது 5 இந்த 5 எப்படி நம்மளுக்கு ராகுகாலம் யமகண்டகன் மாறி மாறி வருகிறதோ அதை போலவே 1 24 விஷத்தன்மையாக இருக்கும். விஷகாலம் என்று அழைப்பார்கள். அது இந்த 5 மாறி மாறி வரும். அதனால் 12 to 2 வரை இந்த மன்மதம் என்ற எல்லைக்கோட்டுக்குள் வராமல் இருக்க வேண்டும் என்று எடுத்துரைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் தெரியாமல் இந்த 12 to 2 நீங்கள் உங்கள் மன்மத எல்லைக்கோட்டுக்குள் இருந்து ஒரு கருமுட்டை உருவாகுமேயானால் அது ஒரு குழந்தை ஊனத்தோடு பிறக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படும். இதனால் இதை முக்கியமாக அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். காக்கை கரையும் நேரம் என்று அழைப்பார்கள். ஒரு காலகட்டத்தில் நம் குமரிக்கண்டம் இருந்த பொழுது, இன்று கடல் கொண்டு விட்டது, அப்பொழுது நம்மளுடைய மிக உயரிய ஒரு தமிழ் நாகரிகம் வாழ்ந்திருந்தது, வாழ்ந்து சென்று விட்டது, மடிந்து விட்டது. அந்த குமரிக்கண்டம், அந்த லிமூரியா என்று அழைக்கப்படக்கூடிய நிலப்பகுதியில் இருந்தது தான் ஒரு மதுரை என்ற மாநகரம். அது அழிந்து விட்டதனால் அந்த மதுரை என்ற மாநகரத்தின் நினைவுக்காக நாம் தென்னகத்தில் மதுரை என்று இன்று இழுக்கக்கூடிய அந்த நகரப்புறத்தை மதுரை என்று பெயரிட்டு வழங்கி வருகிறோம். இந்த உயரிய நாகரிகத்துடன் வாழ்ந்த அந்த தமிழ் சமுதாயம் இச்சைகளை தாண்டி ஒரு இனப்பெருக்கத்துக்காக மட்டுமே இந்த மன்மதம் என்ற எல்லைக்குள் தங்களை ஆட்படுத்தி வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த உயரிய அந்த விஞ்ஞான அறிவின் வெளிப்பாடாக மன்மதம் என்ற இந்த உறவை அவர்கள் காக்கை கரையும் நேரம் என்ற பிரம்ம முகூர்த்தத்தில் அமைத்து அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதாவது 3:30 மேல், காலை அதிகாலை 3:30 மேல் ஆணும் பெண்ணும் தன் உறக்கத்தில் இருந்து எழுந்து குளித்துவிட்டு பிறகு அந்த சந்தனத்தை இழைத்து தங்கள் மேல் பூசிக்கொண்டு, ஏனென்றால் அது நுண்கிருமிகளின் தாக்கத்தை உங்களுக்கு கட்டுப்படுத்தும்,
அந்த காக்கை கரையும் நேரம் 4 மணிக்கு மேல் தங்களுடைய அந்த மன்மதம் என்ற உறவை அவர்கள் அமைத்து கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படியென்றால் ஒரு மன்மத உறவு என்பது, அந்த உடல் ரீதியான அந்த உறவு என்பது காலையில் 4 மணிக்கு மேல் பரிசுத்தமாக நீங்கள் குளித்துவிட்டு இப்பொழுது இருக்கக்கூடிய வாசனாதி திரவியங்களை நீங்கள் பூசிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதே நேரத்தில் அந்த மன்மத எல்லைக்கோட்டுக்குள் வரும்பொழுது அந்த அறையில், ஏற்கனவே நாம் இந்த மன இலக்கணம் என்ற இதை பற்றி பேசும் பொழுது, ஒரு மன இலக்கணத்தின் பிரகாரம் போக அறை வேறு, சயன அறை வேறு. நீங்கள் உறங்கும் அறையில் உங்களுடைய மன்மத உறவு இருக்கக்கூடாது என்று வடிவமைத்திருக்கிறார்கள். இப்படி வரும் பொழுது உங்களுக்கு தங்கள் அந்த போக அறையில் அந்த மன்மதம் என்ற உறவுக்கு ஆட்கொள்ளும் பொழுது ஒரு விளக்கு எரிய வேண்டும். அந்த நேரத்தில் அந்த உறவின் எல்லைக்கு நீங்கள் தள்ளப்படும் பொழுது ஆண் பெண் இவர்கள் இருவரும் கண்கள் மூடக்கூடாது. அந்த கண்களில் அந்த விளக்கின் வெளிச்சம் விழ வேண்டும். அந்த மாதிரி ஒரு நிலையை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வதற்கு என்ன காரணம் என்றால், உங்களுக்கு அந்த நேரத்தில் உருவாகக்கூடிய அந்த கருமுட்டையிலிருந்து வளர்ந்து வெளிப்படக்கூடிய குழந்தை மிக அறிவாகவும் மன ரீதியான மற்றும் உடல் ரீதியான ஒரு நல்ல ஒரு சிறப்பான குழந்தையாக பிறக்கும். அப்படிதான் நீங்கள் உங்களுடைய வலிமையான சமுதாயத்தில் பிற்காலத்தில் நீங்கள் படைக்க முடியும் என்று இந்த மன்மத உறவில் எண்ணற்ற விவரங்கள் நம் தமிழ் சான்றோர்கள் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். இதற்கு உண்மையான நேரம் என்ன என்று நீங்கள் கேட்டீர்களானால், அந்த காக்கை கரையும் நேரம் என்பது அந்த அதிகாலை நேரம் மட்டுமே. அந்த நேரத்தில் நீங்கள் உறவு வைத்து கொண்டு உங்களுடைய வருங்கால குழந்தைகளை நீங்கள் பெற்றெடுக்க முயற்சிப்பீர்களேயானால் நீங்கள் வலிமையான ஒரு சமுதாயத்தை கட்டமைக்க முடியும். ஏனென்றால் அந்த அதிகாலை 4 மணிக்கு நீங்கள் உறக்கத்திலிருந்து 3:30 மணிக்கு எழுந்த பிறகு உங்களுடைய அந்த குரோதமான புத்திகள், உங்களுடைய அந்த சிந்தனை சிதறல்கள் எதுவுமே இருக்காது. அதற்கு காரணம் என்ன என்று நான் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். இன்றைக்கு கூட நீங்கள் ஒவ்வொருவரும் காலை 4 மணிக்கு எழுந்து உங்கள் இல்லத்தை விட்டு வெளியே வாருங்கள், ஒரு வீதிக்கு வாருங்கள். அமைதியான ஒரு சூழலை உங்கள் நினைவு நிலை அனுபவிக்கும். ஒரு நிசப்தமான ஒரு நிலையை நீங்கள் பார்ப்பீர்கள். அது என்னவென்றால், அந்த மனித குலம், இந்த நகரத்தில் இருக்கும் அந்த மனித குலம் அனைத்தும் கிட்டத்தட்ட 99% உறங்கி கொண்டிருக்கின்றது. ஆல் த கான்ஷியஸ்னஸ் ஆர் ஸ்லீப்பிங். அதைதான் அந்த நிசப்தத்தை நீங்கள் உணர்வீர்கள். அந்த நேரத்தில் உங்களுக்கு தவறான சிந்தனைகள் எதுவுமே வராது. இந்த சிந்தனை ஓட்டம், மனரீதியான அந்த சிந்தனை ஓட்டம் உங்கள் மன்மத உறவில் இருக்கும் பொழுது ஒரு மிக முக்கிய பங்கை வகிக்கிறது. அதனால்தான் அவர்கள் அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து மிக சிறப்பாக ஒரு நாகரிகத்துடன் வாழ்ந்து வடிவமைத்து சென்றிருக்கிறார்கள். வணக்கம். நன்றி டாக்டர். இன்னைக்கு நீங்கள் சொன்ன தகவல்கள் எல்லாமே ரொம்ப புதுசாக இருந்தது கேட்குறதுக்கு. இதே மாதிரி பல புதுமையான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு டாக்டர் சி கே நந்தகோபாலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.